இன்னைக்கு திருப்பியும் இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் கிருஷ்ணா வந்திருக்காரு. கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க? நல்ல சோமா இருக்கேன் துஷா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்ல சோமா இருக்கிறேன். திருப்பி என்ன கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நான் நன்றி சொல்லணும், நீங்க இன்னைக்கு உங்களோட டைம் எடுத்து இங்க வந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். இல்ல கண்டிப்பா உங்களோட ப்ரோக்ராம் கண்டிப்பா நான் தொடர்ந்து ஆதரவு தந்தோம் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம். சோ கிருஷ்ணா, நீங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது சாப்பாடு சலாட் செஞ்சு காட்ட போறேன். ஓகே, நீங்க ரெடியா? உங்களுக்கு தேவையான மிளகு, மிளகு பவுடர், குடமிளகா, வெங்காயம், உப்பு, ஒலிவன் ஆயில். ஒலிவன் ஆயில் ஆட்டி நீங்கள் மரக்கறி எண்ணெய் விடலாம். இதில் கொஞ்சம் அன்னாசி பழத்தை இதில் போடுங்க. கொஞ்சம் குடமிளகா, வெங்காயம், மிளகு போடுங்க, மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒலிவன் ஆயில். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து செஞ்சுக்கிறீங்க பாப்போம். மக்களே நீங்க ரெடியா? வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இது அன்னாசி எல்லாரும் செய்திருக்காங்கன்னா யோசிச்சு செய்திருக்க. கண்டிப்பா அன்னாசி உடம்பு இருக்காது. ஓகே, கண்டிப்பா எல்லாரும் செய்து பாருங்க. டெஃபினெட்லி உண்மையா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டா இருந்தது. கிருஷ்ணா உண்மையா தேங்க்யூ. ஒரு மிகப்பெரிய நன்றி. திருப்பி நான் உங்களுக்கு சொல்லணும், ஒவ்வொரு வாரம் நீங்க புது புது சாப்பாடுகளை கொண்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா தயவு செய்து நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்க. வேற நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்ல கண்டிப்பா மக்கள் நீங்க எங்களுக்கு நல்ல ஆதரவு தந்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து புது புது சாப்பாடை செய்து காட்டி கொண்டு இருப்போம். தேங்க்யூ கிருஷ்ணா. பரமானந்த.